ஓகே இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இது இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க நான் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் உங்களால் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் ப்ரூஃப் கொடுக்க முடியும் ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டி தான் அது எப்படி ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்களேன் இப்போது வி நோ தட் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும்ல சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஸோ இப்போ எப்படி நான் இதுக்கு ஃபார்முலா போட்டு ஆரம்பிக்கிறனோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா சைன் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா எழுத போகிறீங்க காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி டேன் ஏ ப்ளஸ் பி டேன் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா எழுத போகிறீங்க பட் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எழுதுங்க எழுதும் போதே உங்களுக்கு இங்கே உள்ளே இருக்கிற இந்த பார்ட்டு ஏன் நம்ம இப்படி எழுதுகிறோன்றது உங்களுக்கு மெமரியில் இருக்கும் ப்ரூஃப் எழுதாமல் தான் அதுக்காக நான் ஆறுதுக்கும் ப்ரூஃப் கொடுத்துட்ருக்க முடியாது ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம் ஸோ இந்த இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த கொஷினை பார்த்த உடனே நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸ் ஒய் இருக்க வேண்டியதில் எம் என் இருக்கலாம் ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கலாம் இல்லை ஏபின்னு இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ எக்ஸ் ஒய் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ ஏபி அப்படின்னு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ ஓகே லிசன் திஸ் ஸோ இப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா லெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆங்கிள் கிடைக்கணும் அதுக்கு நான் கேபிட்டல் ஏன்ற ஆங்கிள் வச்சுக்கிறேன் ஸோ நம்ம இங்கே யூஸ்வலாக டீட்டான் பேர் கொடுப்போம் பட் இன் திஸ் சிஸ்டம் ஐ எம் கோயிங் டு கிவ் கேபிட்டல் ஏ நான் அந்த ஃபார்முலா எப்படி எழுதியிருக்கேன்றதால கேபிட்டல் ஏன்னு பேர் கொடுத்துறேன் அதே மாதிரியே சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஆல்சோ கேபிட்டல் பி அப்படின்னு வச்சுக்கலாம் பின்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போது ஃப்ரம் திஸ் இந்த கேபிட்டல் ஏவை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம் நல்லா கவனிங்க இதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு கேபிட்டல் ஏ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பிக்கு கேபிட்டல் பின்னு கொடுத்தா இங்கே என்ன செய்ய போகிறீங்க இந்த இதுக்கு என்ன ஆங்கிள் ஆன்சராக கிடைக்கணும்னா மே ஃப்ரம் மைனஸ் பை பை டூ டு ப்ளஸ் பை பை டூ அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை டூ டு ப்ளஸ் பை பை டூ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் சொல்கிறது இஃப் திஸ் இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் திஸ் ஏ வில் பி ஃப்ரம் தி க்ளோஸ்ட் இன்டர்வல் ஜீரோ டு பை ஆமாம் ரைட் ஜீரோ டு பை அண்ட் ஃபார் தி டேன் அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் டேனுடைய பிரின்சிபல் டொமைன் மை ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதேமாரி ப்ரூஃப் கொடுங்க ஓகே இது முடிஞ்சிச்சு மைனஸ் ஃபைவ் பை டூ டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஓகே இப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம்னா இதை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்து வந்துடுவோம் அப்போ என்ன வந்துடும்னா நல்லா கவனி இதை எழுதின பிறகு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ ஓகே அதே மாதிரியே இஃப் யூ பிரிங் திஸ் ஹியர் அண்ட் யூ வில் பி கெட்டிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் பி ரொம்ப ஈஸியான வேலை தான் ஒன்றுமே வேலை கிடையாது ஓகே இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்களேன் இந்த ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்க வேண்டிய இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம் பி இருக்க வேண்டிய இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம் சைன் ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் சைன் பி இருக்க வேண்டிய இடத்துல ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்போ இது இருக்க வேண்டிய இடத்துல என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க இது இருக்க வேண்டிய என்ன சார் ஐ நீட் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் காஸ் ஏ அண்ட் காஸ் பி காஸ் ஏ காஸ் பியை கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது காஸ் ஏ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகே சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ஒன் அண்ட் ஐ நீட் டு ஃபைண்ட் காஸ் ஏ ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன் இது ஒரு விஷயமே கிடையாது அப்போது காஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ கரெக்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் காஸ் ஏ வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்காது காஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் சின்ஸ் காஸ் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஓகே சின்ஸ் காஸ் ஏ ஒய் காஸ் ஏ இஸ் பாசிட்டிவ் ஏன் காஸ் ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கணும் கவுனி இப்போ இந்த ஏன்ற ஆங்கிள் எங்கே இருக்குது பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து ப்ளஸ் ஃபைவ் பை டூ வரலையும் ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ அண்ட் திஸ் இஸ் ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆல் ஸ்டூடெண்ட் டேக் காஃபி அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் காஸ் என்னவாயிருக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஓகே காஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நான் இங்கே கூட எழுதிடலாம் காஸ் ஏ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ இங்கே காஸ் பியும் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ தான் பிகாஸ் இட் லைஸ் இன் சச் எ குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஸோ காஸ் ஏ ஹேஸ் டு பி பாசிட்டிவ்
ஸோ காஸ் ஏ ஹேஸ் டு பி பாசிட்டிவ் அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் வேல்யூ அவாய்ட் பண்ணிவிட்டு காஸ் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். So I have taken the positive value alone. So in the place of sine a, I can write this x. So appa idna vandruna square root of 1 minus x square. So in the proof eludna da yen indathla root of 1 minus x square varudhu appdi idhe mari. Similarly, if cos b oda value, so the similarly cos b ki if you put the same discussion and you will be getting root of 1 minus y square. Okay va. ஸோ கொஷினை பார்த்தே முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு ஏன் ஆங்கிள் பேர் கொடுக்கணும், பி இந்த ஆங்கிள் எங்கே இருக்குன்றத சொன்னால் தான் காஸ் ஏ காஸ் பி வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் இட் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட். அண்ட் இஃப் யூ பிரிங் டு திஸ் ஆர்ஹெச்எஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து காஸ் ஏவோடைய வேல்யூ, இது காஸ் பியோடைய வேல்யூ. ஸோ நீங்கள் இதே மாதிரியான டிஸ்கஷனை எல்லாத்துக்கும் வைக்கணும். அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, இது பாசிட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்குமா நெகட்டிவ் வேல்யூ, அந்த டிஸ்கஷனை யோசிங்க. ஒன்றுக்கு மேலே நான் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை, அவசியம் இல்லை. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறேன். சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ இந்த சைன் அப்படியே எழுதிக்கிறேன். சைன் ஆஃப் in the place of a let me substitute this sin inverse of x. So sin inverse of x idu undu sin inverse of y equal to sin a irukka vendi edathla sin a irukka vendi edathla x x cos b irukka vendi edathla square root of 1 minus y square. ipo in the structure yen vandudun theriyum இது வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1லேருந்து தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி தெரியும்னாக்கா இந்த ப்ரூஃப் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இது கரெக்டாக மண்டையில் போய் நிற்கும். அடுத்தது ப்ளஸ் சைன் பியோடைய வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஒய் அண்டு த வேல்யூ ஆஃப் காஸ் ஏ இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த சைனை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படின்னா வந்துடும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ திஸ் த ப்ரூஃப் ஃபார் திஸ். இதே மாதிரியே இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். ஸோ அந்த அதனுடைய ப்ராப்பர்ட்டி தான் இது. இது பாருங்கள் காஸ் ஏ ப்ளஸ் பியோடைய ஃபார்முலா. அது காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்னு வந்துடும். நீங்கள் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஏன்னு நேம் கொடுத்துருப்பீங்க. அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், அதனால தான் இங்கே எக்ஸ் அப்படியே வந்துருச்சு. அதேமாரி காஸ் பி வந்து ஒய் வந்துடும் மைனஸ். சைனுக்கு நீங்கள் இதேமாரி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஒன்று ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், இன்னொன்று ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். காசுடைய பிரின்சிபல் டொமைன், இந்த பிரின்சிபல் டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா 0 டு பைன்னு வந்திருக்கும். 0 டு பைன் என்ன அர்த்தம், ஸோ இந்த இடம் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரன்ட். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரன்ட் சைன் இஸ் பாசிட்டிவ் அமரை. அப்போனா நீங்கள் இதுக்கு இதே மாதிரியே நீங்கள் சைனுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கும் போது யூ வில் பிக் தி பாசிட்டிவ் வேல்யூ, ரைட். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இங்கே எட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ யூ கேன் ப்ரொசீட் தி ப்ரூஃப் இன் சச் அ வே டேனுக்கும் அதே மாதிரி டேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி, அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. ஸோ அந்த ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அப்படியே அழகாக எழுதுவீங்க. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி. பட் இந்த இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் ப்ரூஃப் எழுதுங்க. ஓகே, ப்ரூஃப் எழுதுங்க. வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.